Yeah.
ஆண்டவரை நம்பி வாழ்வோரை சுற்றி ஆண்டவ தூதரென்றும் காத்திருவா. இயேசு கிறிஸ்து நம்முடைய சகோதரன், பிரதர். இந்த திரு அவை நம்முடைய ஃபேமிலி, நம்முடைய குடும்பம். அந்த ஃபேமிலியின் சட்டம் எது என்றால் அன்பு, அப்படி என்று சொல்லுகிறார். இன்றைக்கு அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அன்பைத்தான் இன்றைக்கு சுவைக்கப் போகிறார். அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அன்பைத்தான் தன்னுடைய உள்ளத்தில் வாங்கப் போகிறார். அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விட்டு சென்ற அன்பை இன்றைக்கு அவர் இந்த உலகம் முழுவதும் பறைசாற்றக்கூடிய ஒரு கருவியாக இவரை இன்றைக்கு தேர்ந்தெடுத்திருக்கிறார். அதைத்தான் இன்றைய நற்செய்தி வாசகத்தில் நாம் கூட வாசிக்க கேட்டோம். அன்புக்குரியவர்களே, இனி நான் உங்களை பணியாளர் என்று சொல்ல மாட்டேன். யார் ஒருவர் மீது அதிக அன்பு வைத்திருக்கிறாரோ அவர்தான் நண்பர். பணியாளருடைய மேலானவர் நண்பர். அந்த நண்பருக்குத்தான் எல்லாவற்றையும் தெரியும், எல்லாமே தெரியும். இன்றைக்கு அவர் கடவுளின் பிள்ளையாக ஆனாலும் அதே விதத்தில் இன்றைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நண்பனாகவும் மாறப்போகிறார் என்பதை இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு அழகாக உணர்த்துகிறது. எனவே அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நாம் இந்த குடும்பத்திற்காக, அந்த குழந்தைக்காக இன்றைக்கு நாம் ஜெபிப்போம். அன்னையும் படைத்தவரான் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். கேட்பதை நான் உங்களுக்கு அருளுவேன் என்ற நம்பிக்கையோடு நம்முடைய தேவைகளையும் மன்றாட்டுகளையும் பரமபிதாவிடம் சமர்ப்பிப்போம். திரு அவைக்காக மன்றாடுவோம்.
தலையாகிய இறைவா, உம் உடலாகிய என் திரு அவை வழிநடத்தும் எம் திருத்தந்தை முதலான திரு அவையின் அனைத்து தலைவர்களையும் பாதுகாத்து வழிநடத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நாடுகளுக்காக வேண்டுவோம். உண்மை தலைவரான எம் இறைவா, எம் நாட்டில் நல்லாட்சி மலரவும் மக்கள் அனைவரும் நலமுடன் வாழவும் நாடுகளுக்கிடையே போர்கள் நீங்கி அமைதி நிலவவும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். குருக்களுக்காக மன்றாடுவோம். குருகுல தலைவரே எம் இறைவா, அனைத்து குருக்களையும் அதிலும் சிறப்பாக எம் பங்கு குருக்கள் உள்ளிட்ட வள்ளி நிலை நிறைவேற்றும் அனைத்து குருக்களின் உடல் உள்ள ஆன்ம நலனுக்காகவும் அவர்களின் பணி சிறக்கவும் அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். விழாநாயகருக்காக வேண்டுவோம். நற்கருணை நாதரே எம் இறைவா, முதன்முறையாக இன்று உம் திரு உடலையும் திரு இரத்தத்தையும் தன் ஆன்ம உணவாக பெற காத்திருக்கும் செல்வன் கெவின், உம் திருவருகையால் நல் உடல் உள்ள ஆன்மா நலம் பெற்று கடவுளுக்கும் மனிதருக்கும் ஏற்ற பிள்ளையாக வாழ வளர வரம் அருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். கேட்டருளும். நம் அனைவருக்காகவும் மன்றாடுவோம். நன்றியின் தேவனே எம் இறைவா, உம் பீடத்தை சூழ்ந்துள்ள விழாநாயகன் செல்வன் கெவின் அவர்களின் பெற்றோர் குடும்பத்தார் உறவினர்கள் கன்னியர்கள் ஆசிரிய பெருமக்கள் நண்பர்கள் நல விரும்பிகள் ஆகிய உம் அன்பு பிள்ளைகளாகிய எங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து எம் அருட்பொருள் தேவைகளை சந்திக்க வேண்டுமாய் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் ஜெபிப்போம். இறைவா, மந்தரின் உலக வாழ்வு பல்வேறு தேவைகளினால் எழும் மனக்கவலைகளுக்கு உள்ளாவதை நிரறிவீர். இதோ எங்களுடைய ஏக்கங்களையும் கலக்கங்களையும் வேண்டுதல்களையும் இந்த மன்றாட்டுகளாகும் உடம் சமர்ப்பித்திருக்கின்றோம். இவை அனைத்தையும் ஏற்று எங்களுடைய வாழ்வை தொடர்ந்து நீர் வளப்படுத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். படைப்பின் பொருளை பலியில் பரிசார் தந்தையின் நிறைவா, இந்த உள்ளம் உம்மிலினைய என்னை உமக்கு தந்தே. படைப்பின் பொருளை பலியில் பரிசார் தந்தையின் நிறைவா, உள்ளத்தை தந்தே உம்மில் வந்தே உம்மில் வந்தே உள்ளத்தை தந்தே உள்ளத்தை தந்தே உம்மில் வந்தே உம்மில் வந்தே உள்ளத்தை தந்தே. எந்த உள்ளம் உம்மில் இணைய எம்மை உமக்கு தந்தே. படைப்பின் பொருளை பலியில் பரிசார் தந்தேன் நிறைவா. வந்த ஒரு
பூமி வளர உலகை படைத்தார், மீன்பை அளிக்க மரணம் ஏற்றார், உன்னிழி பாதை என்னில் இணைய வெண்ணிற அப்பமால் எம்மில் வந்தார், உள்ளத்தை தந்தே உம்மில் வந்தே உம்மில் வந்தே உள்ளத்தை தந்தே உள்ளத்தை தந்தே உம்மில் வந்தே உம்மில் வந்தே உள்ளத்தை தந்தே எந்த உள்ளம் உம்மில் இணைய எம்மை உமக்கு தந்தே. நமது பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபிப்போம். ஆண்டவர் தம் திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவாகை அனைத்து நலனுக்காகவும் நமது கையிலிருந்து பலி ஏற்றுக் கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இக்காணிக்கைகள் உமது மீட்பின் மறைபொருட்களை குறித்து காட்டுகின்றன. இதனால் உமது திரு அவைக்கு ஒற்றுமை அமைதி ஆகிய கொடைகளை கனிவாய் தந்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றென்றும் வாழும் இறைவா, எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக என்னாளுமை விடத்தும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். கிறிஸ்துதம் திருத்தூதர்களுடன் இறுதி இரவு விருந்து அருந்தகையில் சிலுவையின் மீட்பளிக்கும் நினைவு எக்காலத்துக்கும் நிலைத்திருக்க செய்தா நிறைவுகழ்ச்சியின் ஏற்புடைய கொடையாகவும் மாசற்ற செம்மறியாகவும் தம்மையே உமக்கு ஒப்பு கொடுத்து இவ்வாறு வணக்கத்துக்குரிய இந்த மறைபொருளை நீர் உம் நம்பிக்கையாளர்களுக்கு உணவாக தந்து அவர்களை புனிதப்படுத்துகின்றீர். ஆகவே நாங்கள் வானக தூதர்களுடன் ஒன்றிணைந்து உமக்கு புகழ்ச்சியின் பண்ணிசைத்து முடிவின்றி பாடுவதாவது. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உமை வேண்டுகின்றோம். இவ்வாறு இவை எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக
எங்களுக்கு மாறுபனவாக. அவர் பாடுபட விளங்கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து வாழ்த்துரைத்து அவர் கூறியது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து அவர் கூறியது அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தம். இந்த இரத்தம் பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதனை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருவளவோ கோமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையோ எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் இன்றும் அக்கூழியம் உரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவையார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்திடலாம். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பரிபாலக தந்தை ஜான் ராபர்ட், எல்லா திருநகரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திடலாம். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றிடலும். சிறப்பாக இன்றைக்கு முதன் முதலாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலையும் திரு ரத்தத்தையும் பெறவிருக்கின்ற செல்வன் கெவின் அவர்களுக்காகவும் அவருடைய பெற்றோர்களுக்காகவும் உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்காகவும் மன்றாடுகின்றோம். அவர்கள் உம்முடைய அன்பினாலும் ஆசீர்வாதத்தினாலும் இந்த குழந்தையின் மூலமாக ஒரு குடும்பத்தை நிறைவாக ஆசீர்வதிக்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்தருடைய வல்லமை அவர்கள் மீது பொழிவாராக. கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோ இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவையின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. ஆமென், ஆமென், ஆமென்.
இறைமகன் இயேசு போதித்தவாரே, இறை உறவிலே நாளும் வளர்ந்திட மன்றாடுவோ. உலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதன போற்றப்பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளோ விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலோ நிறைவேறுக. எங்களுக்காகவே இன்று எங்களுக்கு எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வாரே, நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாரையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தார்களோ. ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகின்றேன், இனமைதியை உங்களுக்கும் அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு முடிந்தீரே. எங்கள் தகுதியின்மையை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் அவரே. ஆமென். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவர் ஒருவரோடு ஆண்டவர் இயேசு கொண்டு வந்த அன்பையும் அமைதியையும் பகிர்ந்து கொள்ளுவோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் வேறக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் வேறக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரி, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ வானி நின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு, என் உடலை உண்டு என்னுடைய இரத்தத்தை குடித்தாலுடைய உங்களுக்குள் உயிர் இராது என்று சொன்ன இறைவன், இந்த செம்மறியின் திரு விருந்திலே பங்கேற்பதற்காக அழைக்கப்பெறும் நாம் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருளும் எனது ஆன்மா நலம் அடையும். தகுந்த தயாரிப்போடு இருக்கின்ற கத்தோலிக்க கிறிஸ்துவர்கள் மட்டும் திருவிருந்தில் பங்கு பெற வேண்டும். மற்றவர்கள் இருக்கின்ற இடத்திலே ஜெபம் செய்யலாம். பொங்கி வழிகின்ற அன்பை சொல்ல உறவாய் வந்தவரே, ஈடில்லாதவும் பேரிரக்கம் எமை தேற்றும் அருமருந்தே. பொங்கி வழிகின்ற அன்பை சொல்ல உறவாய் வந்தவரே, ஈடில்லாதவும் பேரிரக்கம் எமை தேற்றும் அருமருந்தே. உலகை படைத்த ஓனுடன் எனக்கு அப்பத்தில் இருந்த ரத்னத்தை கொடுத்து, உலகை படைத்த ஓனுடன் எனக்கு அப்பத்தில் இருந்த ரத்தத்தை கொடுத்து, மதியே வானுணவே எமை தேற்றும் தேனமுதே. பொங்கி வழிகின்ற அன்பை சொல்ல உறவாய் வந்தவரே, ஈடில்லாத உன் பேரிரக்கம் எமை தேற்றும் மறுமருந்தே.
என்று சுமைகள் எல்லாம் நிறைத்தி வைத்தோம். பாவம் போக்கும் செம்மொழியே பாரங்களை சுமந்து நின்றார். சுமை தாங்கு நீயே என்றும் சுமைகள் எல்லாம் நிறைத்தி வைத்தோம். பாவம் போக்கும் செம்மொழியே பாரங்களை சுமந்து நின்றார். உயிரின் உணவாக கலந்தாய் என் இதயம் முழுவதும் நிறைந்தாய். என் உயிரின் உணவாக கலந்தாய் இதயம் முழுவதும் நிறைந்தாய். வாழ்வே வளமே வசந்தத்தின் வரமே வெண்மதியே வழிகின்ற அன்பை சொல்ல உணவாய் வந்தவரே ஈடில்லாத உன் பேரிறக்கம் மருந்தே. நற்கருணை கொண்டாடப்பட வேண்டிய மறைபொருள், நற்கருணை வாழப்பட வேண்டிய மறைபொருள். நற்கருணை நம்பினோம், கொண்டாடுகின்றோம், அதை வாழ்வாக்க வேண்டும். கெவின் நல்ல முறையில் தயாரிக்கப்பட்டு நான் தான் தயார் பண்ணேன். நல்ல விதமாக சிறப்பாக பதில் சொல்லி ஒத்துழைப்பு கொடுத்தார். அவருடைய தாத்தா கூடவுடன் இருந்து எல்லா ஏற்பாடும் செய்து கொண்டிருந்தார். எனவே கெவின், இந்த நல்ல நாளிலே உங்களை உளமாற பாராட்டுகின்றோம். உங்களுடைய பெற்றோர், உங்களுடைய தாத்தா பாட்டி முதலில் மிஸ்டர் ஜான் போஸ்கோ, மிஸ்ஸஸ் மரிய புஷ்பா, அவர்கள் மானத்திலிருந்து உங்களுக்கு ஆசிர் வழங்கி கொண்டிருக்கின்றார். பிலிப், செல்வி, டேவிட், பிரேமா அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். கெவின் தொடர்ந்து இறைவனுக்கு ஏற்ற பிள்ளையாக வாழ்ந்த, இறைவனுக்கு மாட்சி செலுத்த உங்களை பாராட்டுகின்றோம். காட் பிளஸ் யூ. ஷவசா பிளஸ்ஸிங் டு யூ. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உயர்மதிப்புள்ளவும் திருவுடலையும் திரு ரத்தத்தையும் நாங்கள் இவ்வுலகில் உட்கொள்வது உமது இறை தன்மையை சுவைத்து இன்புறுவதன் முன்னடையாளமாக திகழ்கின்றது. இதனால் நாங்கள் அப்பேரின்பத்தில் என்றென்றும் மகிழ்ந்திருக்க அருள் புரிய வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இலாம் வல்ல இரக்கமுள்ள இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் அன்பிலும் அமைதியிலும் வாழ்வதற்காக சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவுற்றது. தாத்தா தாய் மாமா அனைவரின் சார்பாக இந்த பொன்னாடை அணிவித்து நன்றி செலுத்துகின்றோம். அடுத்ததாக இந்த புதுநன்மை பெருவிழா திருப்பலியை மிகுந்த ஆசீர்வாதத்தோடு நடத்தி கொடுத்த, தலைமை தாங்கி நடத்தி கொடுத்த லொயாலா கல்விக் குழுமத்தினுடைய தாளாளர் தந்தை பேரூர் தந்தை பங்கராஸ் அடிகளார் அவர்களுக்கு செல்வன் கெவின் அவர்கள் பொன்னாடை அணிவித்து தன்னுடைய நன்றியை தெரிவிக்கின்றார். அவருடைய வருகைக்கு நன்றி தெரிவிக்கின்றார். அடுத்ததாக நம்முடைய உதவி பங்கு தந்தை அற்புதமாக மறைவுரை நிகழ்த்தி தன் வாழ்நாள் எல்லாம் கெவின் மறக்க முடியாத அளவிற்கு மறையுரையின் மூலம் தன்னுடைய அருளாசியை வழங்கிய திருவண்ணாமலை உலகமாதா பேராலயத்தினுடைய உதவி தந்தை வேளாங்கண்ணி அவர்களுக்கு கெவினுடைய சிறிய தாத்தா ஜேம்ஸ் அவர்கள் பொன்னாடை அணிவித்து நன்றியை தெரிவிக்கின்றார்.
இந்த கருணைக்கு அளவில்லையோ தலைவா. பொழுதும் வீரானதே நீ வந்ததால் என் உள்ளம் மகிழ்வானதே நீரில்லா. சிறு பொழுதும் வீரானதே நீ வந்ததால்